நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை வழி நடத்தியவர். இந்த புதிய மாதத்திலே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த விரும்புகிற தேவன் இதோ நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஒன்றோடு ஒன்று இணைந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்த இதோ நம்முடைய மத்தியிலே நமக்காக பிரசன்னமாக இருக்கிறார். இந்த நாளை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதத்தை நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து வரக்கூடிய மாதம் முழுவதும் அவதாமே நம்மை வழி நடத்த சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். திருப்பாடல் 72:12 நான் வாசிக்கின்றோம். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கு ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். நம்முடைய கடவுள் ஏழைகள் சார்பாக நிலைப்பாடு எடுக்கும் கடவுள். எளிய மனத்தோர் பேர் பெற்றோர் எனில் விண்ணரசு அவர்களதே. ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று நாம் ஆண்டவரை நோக்கி நம்மை அப்படியே சமர்ப்பித்து அவனுடைய பாதத்திலே நம்மே ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். நம்ம எதை செஞ்சாலுமே அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செய்யணும்னு தான் அவருடைய விருப்பம். இந்த நேரத்தில் நாம் துவண்டு போய் வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம், இடர்பாடோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். எப்படிப்பட்டல இருந்தாலும் சரி சொல்லுவோம், இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் கண் நோக்கினார். திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் கண் நோக்கினார். ஆண்டவர் இதை வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தாழ்ந்து பணிந்து அன்பின் தெய்வ நற்கணையிலே அழியா புகழோடு வாழ்பவர் என்ற பாடலை பக்தியோடு பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். அன்பின் தேவன கருணையிலே
அற்புதமாக எம்மை படைத்தீர். நற்பர நீரை எம்மை மீட்டீர். கூர்ப்புடன் அப்ப ரச குணத்து எப்பொழுது வாழ் இறைவனானே. எத்தனை வழிகளில் உமது அன்பை என்பித்தமினி ஆட்கொண்டே. அற்புதமாக எம்மை படைத்தி தற்பர நீரே எம்மை மீட்டி ஓர்புடரப்பரச குணத்தில் எப்பொழுதும் இறைவனானே. எத்தனை வழிகள் உமதன்பை என்பித்தமே நீர் ஆட்கொண்டி கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினமேமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவேன். இளமையின் பொலிவால் திகழ்த்தில் அவையும் யாவரும் வாழ தய புரிவேன். யாவரும் வாழ தயை புரிவேன் தயை புரிவேன். கல்வாரி மலையில் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலி வாழ்த்திகள் திருச்சபையும் யாவரும் வாழ கை புரிவீன். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரி அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்விட துணை செய்வேன். அன்பின் தேவன கருணையிலே அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று நற்கருணை ஆண்டவரே புகழ்ந்து தாழ்ந்து பணிந்து ஆராதனை செலுத்தினோம். இந்த நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். யோசுவா புத்தகம் 1:5 உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை கை நெகிழ மாட்டேன் கை விடவும் மாட்டேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே நம் ஊருக்கும் சொல்கிறார். இந்த மாதம் முழுவதும் உன்னை நான் கை நெகிழவும் மாட்டேன் கை விடவும் மாட்டேன். உன்னோடு நான் இருப்பேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்தில் நீ தொடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன். நீ அஞ்சாத திகையாத பயப்படாத சோர்ந்து போகாத தைரியமாயிரு நான் இருக்கிறேன் என்று சொன்னாண்டவர் இதோ இருக்கிறார். நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்த நாட்டுக்கு உன்னை திருப்பி வர செய்வேன். இனி நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். தொடக்கங்கள் புத்தகம் 28:15 வாசிக்கின்றோம். கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். அஞ்சாத திகையாத இணை சட்டம் 31:6 நான் வாசிக்கின்றோம். நீ மன வலிமை கொள் திடம் கொள் உறுதியாயிரு அஞ்சாத கலங்காத செயல்படு. கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுள் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவரின் இல்லப்பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். 1 Corinthians 28:20 வாசிக்கின்றோம். நம்ம இன்றுமே கைவிடாத ஆண்டவர் இது இருக்கிறார். இந்த நேரம் நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம். ஆண்டவரை நன்றி, இயேசுவை நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த மாதத்துக்காக நன்றி, கடந்த மாதத்துக்காக நன்றி. இந்த மாதத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எனக்கு நன்றி குடும்பத்துக்கும் நீ தர இருக்கிற இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவை, நன்றி தகப்பனே, நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே நன்றி, இயேசுவை நன்றி, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தேவரே, நன்றி
என்னை ஆசீர்வதிக்கிறீங்க, அதுக்காக நன்றி. நல்ல கணவனை கொடுத்ததுக்காக நன்றி, மனைவியை கொடுத்ததுக்காக நன்றி, பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நன்றி, வசதி வாய்ப்புகளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் என்னை வழிநடத்திருக்கிறது கிருபைக்காக நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தேவனே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, அப்பா இயேசுவே, இயேசுவே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் எங்கே இரண்டு மூன்று பேர் என்னுடைய பெயரிலே குழுமி இருக்கிறவளுடைய மத்திலே நான் வாசித்திருக்கேன்னு சொன்ன ஆண்டவர், நாம் இருக்கிற இடத்தில் அவை சந்திக்க இருக்கிறார், பொறுமையோடு அழைக்கிற நேரம். என் இயேசுவே, என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் கரம் கூப்பி உன் பாதம் நிற்கின்றோம், கர்த்தாவே உன் கருணை வேண்டி ஜெபிக்கின்றோம், மனதுருக்கமே என் தெய்வமே மார்போடு அணைத்துக் கொள்ளும் அப்பா, அழகு ரோஜாவே, லீலி புஷ்பமே, இதோ உமையே பார்க்கிறேன், பார்த்து ஜெபிக்கிறேன், வாருங்கப்பா, தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்கம்மா, கைவிடாதீங்கப்பா. பக்தியோடு நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை துதித்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு என்னையும் சுவை என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில் இந்த பாடலை பாடி வல்லமையோடு இந்த பாடலை பாடி ஜெபிக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். நிற்கின்றோம் கர்த்தாவே, உன் கருணை வேண்டி செபிக்கின்றோம், மனதுருக்கமே என் தெய்வமே மார்போடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. இசையா புத்தகம் 49:13 வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களி கூறு, மலைகளே கள்ளீந்து ஆற்புரி, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், சிறுமையுற்ற தன் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். இந்த நேரம் ஆண்டவரை துதிக்க நேரம், மகிழுங்கள், பாடுங்கள். குரல் கேட்க வருகின்றோம் அன்பே, அழகே, வாரமப்பா, அழகு ரோஜாவே, லீலி புஷ்பமே, விரைந்தோடி வாரமப்பா.
எரேமியா 31:13 அப்போது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பார், அவ்வாறு இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார். அவளுடைய அழுகை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவளுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்துக்கு பதிலாக இன்பத்து அளிப்பேன். அதே ஆண்டவர் இருக்கிறார், இன்பத்துக்கு இன்பத்தை கொடுத்து ஆசிரிக்கிற கடவுள் எதுவும் இருக்கிறார். பக்தியோடு பாடுவோம். உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம், அன்பே அழகே வருமப்பா. உன்முகம் காண குரல் கேட்க வருகின்றோம், அன்பே அழகே வருமப்பா. அழகு ரோஜாவே நீ, நீ புஷ்பமே விரைந்தோடி வாருமப்பா. ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே இயேசுவே வாருமப்பா, ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. இசையா புத்தகம் 51:12 நான் வாசிக்கின்றோம், உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவன் நானே தான், மடிந்து போகும் மனிதருக்கு புல்லென மாயும் மானிடருக்கு நீ ஏன் அஞ்சுகிறாய், நன்மை தினத்தின் அடையாளம் என கருளும். இதோ ஆண்டவர் இருக்கிறார், இதோ நற்கனி ஆண்டவர் இருக்கிறார், ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே இயேசுவே வருமப்பா. ஆவியோடு உண்மையோடு ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே இயேசுவே வருமப்பா. உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே தேற்றிட வாருமப்பா. என் இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். துதியோடும் புகழோடும் வருகின்றோம், இஸ்ரவேலி தேவனே வாருமப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி தூணே, வழி நடத்த வாருமப்பா. இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. துதியோடும் புகழோடும் வருகின்றோம், இஸ்ரவேலின் தேவனே வாருமப்பா. மேக ஸ்தம்பமே, அக்கினி தூணே, வழி நடத்த வாருமப்பா. இயேசுவே என் தகப்பரே,
மாறும் நாங்கள் கூடும் நேரத்தே என் இயேசுவே என் தகப்பனே மாறும் நாங்கள் கூடும் நேரத்தே மாறும் நாங்கள் கூடும் நேரத்தே எல்லையற்ற அன்பு கொண்ட இறைவன் தனக்கு கீழ்ப்படைந்து வாழ்கிற மனிதனுக்கு தன்னை அன்பு செய்யும் பிறரை அன்பு செய்யும் மனிதனுக்கு வாக்களித்துள்ள ஆசீர்வாதங்கள் ஏராளம். செழிப்பும் செல்வமும் இறைவன் தரக்கூடிய ஒப்பற்ற ஆசீர்வாதங்கள். நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைகொண்டு கட்டுகளை நிறைவேற்றி அவற்றுக்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்திலே மழையை நான் பெறச் செய்வேன். வயல் தன் பலன்களை தரும், நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை தரும். நீங்கள் விரும்புகிறவற்றை உண்டு நாட்டில் நலமாய் வாழ்வீர்கள். லேவியர் ஆகமும் 26:3-5 வரையுடைய வார்த்தையில் நான் வாசிக்கிறோம். உங்கள் கருவின் கனிகளும் தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விலைகளும் உங்கள் கால்நடைகளின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார். உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடிராது. இணைச்சட்ட புத்தகம் 7:13-14 வரை உள்ள வார்த்தையில் வாசிக்கின்றோம். நிலையான அமைதி ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நம்மள அநேகமானவர் சொல்லக்கூடிய ஒன்று எல்லாமே இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. ஆகவே இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருமே எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை என்ற அந்த புலம்பலை உள்ள குமுறலை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆக இந்த நிலையான அமைதி ஆண்டவர் தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக கடவுளுக்கு பிரியமான மகனாக மகளாக வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நமக்கு தருகிற பெரிய ஆசீர்வாதம் இந்த அமைதி. நாட்டிற்கு அமைதி அருள்வேன், அச்சுறுத்துவோரின்றி படுத்துக் கொள்வீர்கள், வாழ் உங்கள் நாட்டில் உழவதில்லை. லேவியராகம் 26:6 வாசிக்கின்றோம். நம்மத்தியில் வாழ்வார் இறைவன், என் உறவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன், உங்கள் நடுவை நான் உழவேன், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நமக்கு தருகிற அடுத்த ஆசீர் நோயிட்ட வாழ்வு. இணைச்சட்ட நூல் 7:15 வசனத்துல எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி ஆண்டவர் செய்வார். புகழும் பெயரும் ஆட்சியும் தந்து தம் மக்களை உயர்த்துகிறார் ஆண்டவர். புகழிலும் பெயரிலும் ஆட்சியிலும் உன்னை உயர்த்துவார். தமது பிள்ளைகள் மேற்கொள்ளும் எல்லா சீர்களிலும் ஆண்டவர் தம் ஆசி அருள்வார். செல்வ செழிப்புடன் வாழும் இறைவனின் பிள்ளைகள் கடன் வாங்க மாட்டார்கள். நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். கடவுளின் தூய மக்களினத்தை கண்டு பிற மக்கள் அஞ்சுவர். பூ உலகின் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் திருப்பெயரை உனக்கு வழங்கியிருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். உன் பகைவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் ஏழு வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர். கடவுளுக்கு பிரியமான வகையில் நான் வாழ்ந்தோம் என்றால் கடவுள் தருகிற ஒரு பெரிய ஆசீர் நோயிட்ட வாழ்வு. நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயம் இந்த கொரோனா தொற்று நோய். ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா தொற்று நோயுடைய தாக்கம் அதிகமாகக்கூடிய வேளையில நான் உடல்நலத்தோடு வாழ்வேனா, என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உடல்நலத்தோடு வாழ்வார்களா என்ற ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு அச்சம்
நம்முடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய வேலையில ஆண்டவர் என்று சொல்லுகிறார், மகனே மகளே, நீ எனக்கு பிரியமான பிள்ளையாக, எனக்கு பிரியமான ஒரு மகனாக மகளாக வாழ்ந்தாய் என்றால் உனக்கு நான் தருகிற ஒரு பெரிய ஆசீர் நோயற்ற வாழ்வு. ஆண்டவருக்கு பிரியமா நாம் வாழ்ந்தோம்னா ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர் மன அமைதி, குடும்ப அமைதி, நமக்கு ஒரு நலமான வளமான ஒரு வாழ்வு, நோயற்ற வாழ்வு. இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை நடத்திய பிள்ளைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த அவருடைய மக்களுக்கு எப்படி எப்படி எப்படியெல்லாம் கடவுள் ஆசீர் வழங்கினார், உயிரத்திலே நாம் பல உதாரணங்களை பார்க்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த பல மனிதர்களுக்கு ஆண்டவர் எப்படி இந்த உடல் நலனை கொடுத்தார், மன அமைதி கொடுத்தார், செல்வத்தை கொடுத்தார், செழிப்பை கொடுத்தார், இந்த ஒப்பற்ற ஆசிகளை கொடுத்தார் என்று நாம் சிந்திக்கிற பொழுது, கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்த ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்தார், அனைத்திலும் ஆசி பெற்று விளங்கினார். என் தலைவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசி வழங்கி அவரை செல்வராக்கி ஆடு மாடுகளையும் பொன் வெள்ளிகளையும் வேலைக்கார வேலைக்காரிகளையும் ஒட்டகங்கள் கழுதைகளையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நடத்தி ஈசாக்குக்கு ஏராளமான ஆசிரியை கடவுள் கொடுத்தார். ஈசாக்கு பயிரிட்டு 100 மடங்கு அறுவடை செய்தார். அவர் செல்வமுடையவரானார், செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார். துடுக்கல் புத்தகம் 26:12-13 வாசிக்கின்றோம். யாக்கோபு கால் வைத்த இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்கினார். யாக்கோபு பெரும் செல்வரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் அவர் பெருமளவிலே கொண்டிருந்தார். யோசேப்புக்கு மதிநுட்பமும் ஞானமும் அளித்தார். எகிப்து நாடு முழுவதும் அவர் அதிகாரியாக்கப்பட்டார். ஏனெனில் யோசேப்பு கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார், கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்தார், பாவம் செய்து அவரை விட்டு அகலவில்லை. யோசேப்புக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார், ஆனால் அவருடைய வில் உறுதியாக நின்றது. ஏனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார், இஸ்ரேலின் பாறையே ஆயராயிருந்தார். இறைவனையே தனக்கு எல்லாம் நம்பியிருந்த தாவீதுக்கு நிறைவான ஆசீர் கடவுள் கொடுத்தார். ஆண்டவர் தாவீது இருந்ததால் அவர் செய்த எல்லாவற்றிலும் வெற்றி கண்டார். 1 Samuel 18:14 வாசிக்கின்றோம். கடவுளின் கட்டளைகளுக்கு பணிந்து வாழ்ந்த சாலமோன் சிறந்து விளங்கினார். உலகின் மன்னர் அனைவரும் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிக சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து தந்த நாட்டை தந்தார் கடவுள். எல்லாவித உடைமைகளை கொண்ட வீடுகளையும் வெட்டப்பட்ட கிணறுகளையும் தாட்சி தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனிதரும் மிகுதியான மரங்களையும் சொந்தமாக்கி கொண்டார்கள். உண்டு நிறைவு கொண்டு மிகுதியான உமது நன்மைத்தனத்தை அனுபவித்து மகிழ்ந்தார்கள். ஆண்டவர் ஆசிகளை அவருடைய நன்மைத்தனத்தை பாதுகாப்பை சுவைத்து பார்த்த தாவீது சொல்கிறார், ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. கருவூலங்களையும் புதையல்களையும் பேர் சொல்லி அழைத்த தம் மக்களுக்கு தருகிறார் கடவுள். இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களை உனக்கு நான் தருவேன். இசையா புத்தகம் 45:3 வாசிக்கின்றோம். மறைபொருட்களையும் தம் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார், புதியவனற்றையும் நீ அறியாத மறைபொருட்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன். இறைவன் தன் மக்களை ஒருபோது மறக்கவே மாட்டார். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன்னுடைய பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மனதிலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என் உள்ளங்கையில் உன்னை நான் புரித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் இப்போதும் என் கண்முனை நிற்கின்றன. எல்லா ஆசிகளிலும் மிக சிறந்த ஆசி கடவுள் தன்னுடைய மக்களுக்கு தந்து அவரோடு இணைந்திருப்பதுதான். நிறை வாழ்வதரும் உணவாகிய இந்த நற்கருணையிலே தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் தருகிறார். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவளோடு இணைந்திருப்பேன். இவனை உண்போர் என்றுமே வாழ்வார். அன்புக்குரியவர்களே, இத்தகைய அனைத்து ஆசிரியையும் பெற நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். நாம் நம்மிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்து இறைவனுடைய கட்டளைகளை முழுமையாக நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர்
இந்த அத்தனை ஆசிரி நமக்கும் கொடுப்பார். நமது பாவமே ஆண்டவுடைய ஆசிரி தடுத்து நிறுத்தக்கூடிய மதில் சுவர். இசையா புத்தகம் 59:2 உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன, உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன, நீங்கள் என் சொல்லை கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க 7 மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வரச் செய்வேன். அன்புக்குரியவளே, இந்த நேரம் அற்புதமான நேரம், அன்று அபிஷேகத்தின் நேரம். நாம் கடவுளுக்கு பிரியமான விதத்தில் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்தில், நாம் இருக்கிற இடத்துல செல்வமும் செழிப்பும் நமக்கு கிடைக்கும். நாம் அவருக்கு பிரியமான விதத்தில் வாழ்ந்தோம்னா கடவுள் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு அமைதி கொடுப்பார். நாம் அவருக்கு பிரியமான விதத்தில் வாழ்ந்தோம்னா நோயற்ற வாழ்வை, இந்த பயம் இல்லாத ஒரு பாதுகாப்பான இந்த வாழ்வை நமக்கு கொடுப்பார். அன்று மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இப்படி முதுகல தந்தைகளை ஆசிர்வித்த, அவருடைய குடும்பங்களை ஆசிர்வித்த அதே கடவுள் இன்று இதோ நம்ம ஊரை ஆசிர்வதிக்க வருகிறார். இந்த நேரம் நீங்கள் இருக்கிற இடத்துல முள்ளந்தால் படிட்டு உங்களுக்கு என்னென்ன ஆசிரியம் உங்களுக்கு தேவை சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தில் மன நிம்மதி இல்லையா? உங்களுடைய குடும்பத்தில் தெய்வ ஆசிரியர் இல்லையா? உங்களுடைய குடும்பத்தில் மன நிம்மதியை இழந்து தவிக்கிறீர்களா? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இந்த நேரம் நம்முடைய மனதை திறந்து காட்டுகிற நேரம், இந்த நேரம் கண்ணீரோடு ஜெபிக்கிற நேரம் சொல்லுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரே நீங்கள் வாங்க, வாங்க ஆண்டவரே, நற்கரணை நாதரே துணையாக வாங்க ஆண்டவரே, நற்கரணை நாதரே துணையாக வாங்க ஆண்டவரே, மாறாத பாசம் வைத்து இந்த வேலை துணையாக வாங்க, மறுரூபம் ஆகிட இந்த நேரத்தில் வாங்க, என்னை தொடுங்க ஆண்டவரே, உம்முடைய ஆசிரியர் நிரப்புங்க ஆண்டவரே, மன நிம்மதியை தாங்க ஆண்டவரே, உடல் உள்ள சுகத்தை தாங்க ஆண்டவரே, எல்லா ஆசிரியால் நிரப்புங்க ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிற நேரம் பக்தியோடு பாடுவோம். நற்கரணை நாதரே துணையாக வாருமே. நற்கண்ணி ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நற்கண்ணி ஆண்டவர் நோக்கவும் உங்களுடைய இரு கரங்களையும் குவித்து நம்முடைய மத்தியில் நம்மை சந்திக்க வந்திருக்கிற ஆண்டவரை பாருங்க. கண்ணீரோடு உருக்கமாக பாடும். நாதரே துணையாக வாருமே, நற்கருணை 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 நாதரே துணையாக வாருங்க ஆண்டவரே, மாறாத பாசம் வைத்திருந்த வேளை துணையாக வாங்க ஆண்டவரே. பல்வேறு விதமான பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சூழல், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்கடி ஒரு சரியான புரிதல் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தி ஆண்டவரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு, என்ன பண்ண தெரியல ஆண்டவரே, என்ன செய்ய தெரியல ஆண்டவரே, இதை உங்களை நம்பி வந்திருக்கிற இன்றைக்கு குடும்பத்தை பாருங்க ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் ஒவ்வொருடைய ஒப்பு கொடுங்க, நற்கண்ணி ஆண்டவுடைய பிரசந்த போட்டு உப்பு கொடுங்க ஆண்டவர், தொடட்டு தொடுங்க ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே, நம்முடைய குடும்பத்தை உப்பு கொடுக்கலாமா, கண்ணீரோடு உப்பு கொடுக்கலாமா, மாறாத பாசம் வைத்தேரி வேளை துணையாக வாருமே,
துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆண்டவரே இயேசுவே, திருமண தடைகள் நாள் கணக்கா மாத கணக்கா வருட கணக்கா திருமண தடைபட்டே போவது ஆண்டவரே இது வந்திருக்கிறேன். பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, திருமண தடைகளை அகற்றிடுங்க இயேசுவே. குழந்தை வாக்கு இல்லை, 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷமா குழந்தை இல்லை. எத்தனை பேருடைய ஏளனமான பேச்சுக்கள் ஆண்டவரே, படிச்சும் படிப்பு கேட்ட வேலை இல்லை ஆண்டவர், வேலை இருந்தாலும் வேலை கேட்ட சம்பளம் இல்லை, கஷ்டப்படுறேன், வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதோ ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஆசுவதிங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் முடியாத ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. கரிதுருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியேனோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. ஆண்டவரே பல்வேறு விதமான வியாதிகள், உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பல்வேறு பட்ட வியாதிகள், நான் போகாத ஆஸ்பத்திரி இல்லை, வாங்கி சாப்பிடாத மருந்து மாத்திரை இல்லை ஆண்டவரே, உமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஆசுவதிங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் முடியாது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வாயில கேன்சர், வயிற்றில் கேன்சர், இதயத்தில் அடைப்போட்ட அல்சர் வியாதி சுகமாக்குங்க, சர்க்கரை வியாதி, சின்னில வியாதி, சின்னில கல் உடம்புல அரிப்பு கூட மாக்குங்க, தீராத வயிற்று வலி, முட்டு வலி, தலைவலி, கால் வலி, குறுக்கு வலி, தொடுங்க தொடுங்க, தெய்வம் தொடுகிறார், தெய்வம் தொடுகிறார், தொடுங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே, தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. கண்ணீரோடு ஜெபிக்கலாமா, கண்ணீரோடு ஜெபிக்கலாமா. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. எல்லா வரங்கள் என்னில் வழங்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. ஆண்டவரே காசு பணம் இருக்குது, சொத்து சுகம் இருக்குது, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை சூழல், நிம்மதி இல்லை ஆண்டவரே, என்ன பண்ண தெரியல, என்ன செய்ய தெரியல. என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், என்னை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், என்னை குடும்பத்தை ஆசுவதிங்க. குடிகார கணவன், ஊதாரி தரமா ஊசுத்தக்கூடிய பிள்ளைங்க, சொல்லு பேச்சு கேட்காத பிள்ளைங்க, வரவுக்கு அதிகமாக செல்வ செய்யக்கூடிய மனைவி, ஆண்டவரே என்ன பண்ண தெரியல. என்னை குடும்பம் பலவீனமான குடும்பம், உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. என்னை குடும்பம் பலவீனமான குடும்பம் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. ஆண்டவரே தொட்டுருங்க, ஆசீர்வதிங்க, ஒப்பு கொடுங்க, உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. உடைந்துண்ணன் உள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. மூனுடல் உமாலே உறவூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே, நற்கருணை நாதரே
துணையாக எல்லாரும் கரங்களை மேல் உயர்த்தி பாடுவோம். கருணை நாதரே துணையாக வாருமே, கருணை நாதரே துணையாக வாருமே. எல்லாரும் கண்ணீரோடு ஜெபிங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆண்டவரே இதோ ஜெபிக்கிறாங்க, எல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய துன்பங்கள் என்ன, உங்களுடைய கவலைகள் என்ன, உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக்கொள்ளுங்க. குடும்பத்தில் ஒவ்வொரு நபரையும் ஒப்புக்கொடுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே உங்களால் முடியும், ஆண்டவரே உங்களால் முடியாது, ஒன்றுமே இல்லை. அன்றைய குடும்பத்தில் மன அமைதி தாங்க, மன நிம்மதியை தாங்க, உடல் உள்ள சுகத்தை தாங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் தொடுங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் முடியாது, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாரையும் தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. தேவன் தொடுகிறா, தேவன் தொடுகிறா, தேவன் தொடுகிறா. இதோ எல்லாரையும் தொடுகிறா, எல்லாரையும் தொடுகிற. ஆசுவதிங்க ஆண்டவரே, எங்களை அத்தனை பேரையும் ஆசுவதிங்க ஆண்டவரே, எல்லோரையும் ஆசீர்வதிங்க. இதோ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறா. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணும் கருத்தமாக நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார். கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தோம், ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்க இருக்கிறார். நீ அஞ்சாத, பயப்படாத, சோந்து போகாத, தைரியமாயிரு. நான் ஒன்னும் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், நீ இருக்கிற நேரத்தை ஆசீர்வதிப்பேன். நீ கவலைப்படாத, ஆண்டவர் இதோ உங்கள் ஒருவரை பார்க்கிறார். அன்புக்குரியவளே, கொரோனா தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் நற்கண்ணை ஆண்டவருடைய முன்னிலையிலே நாம் இந்த சக்தி வாய்ந்த விடுதலை ஜெபமாலையில் சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இயேசு இன்று கொரோனா தொற்றுநோயிலிருந்து விடுதலை தருகிறார் இந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே கொரோனா தொற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காக ஜெபிப்போம். மிக சிறப்பாக இந்த தொற்றுநோயின் தாக்கத்தால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு தனிமையிலே ஒரு விரக்தியான சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்காக ஆண்டவர் தாமே அவளோடு இருந்து அவளை பத்திரமாக இந்த நாட்களிலே நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து உடல் உள்ள சுகத்தோடு அவருடைய உறவுகளோடு சேர்க்க நாம் இணைந்து இந்த 10 மணியை பக்தியோடு நற்கண்ணை ஆண்டவருடைய முன்னிலே ஒப்பு கொடுத்து செபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகளாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். நகாரத்தில் பாடுபட்டு சிறுவையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரே நம்புகிறேன். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும்.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென்.
ஜெபிப்புமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும் உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தரலும். ஆமேன். அல்லேலூயா. மாரநாதா. இயேசு ஆண்டவர் இப்போது நம்ம கூட தான் இருக்கிறார். நாம அவரோடு இருக்கிறோமா? நம்முடைய வாழ்வின் பொக்கிஷமா இருக்கிற இயேசு ஆண்டவர் இன்று தன்னுடைய சிறப்பு ஆசிரமக்கு தர விரும்புகிறார். மாண்பீரியத்தை பாடி ஆண்டோடைய சிறப்பு ஆசிரை பக்தியோடு பெற்றுக் கொள்வோம். அனுமானத்தை தாழ்ந்து படித்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமே. இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவாய், இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோம். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும்
ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.